இப்போ இருக்க ஹீரோக்களையே அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க பட்டியலில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் சூர்யா. விஜய்க்கு சங்கீதாவோட திருமணமாகி திவ்யா சஞ்சய்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. சூர்யா ஜோதிகாவுக்கும் தியா தேவ்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. சரி, விஜயோட குழந்தையான திவ்யா மற்றும் சூர்யாவோட குழந்தையான தியாவோட கம்பாரிசன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயோட மகளான திவ்யா பார்த்தீங்கன்னா 19 செப்டம்பர் 2005 அன்னைக்கு சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்களோட வயசு 12. சூர்யாவோட மகளான தியா 10 ஆகஸ்ட் 2007 அன்னைக்கு சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க வயசு 10. திவ்யாவுக்கு சஞ்சய்னு ஒரு அண்ணா இருக்காங்க. தியாவுக்கு தேவன்னு ஒரு தம்பி இருக்காங்க. விஜய் மகளான திவ்யா சாலி கிராமத்தில் இருக்க ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. சூர்யா மகளான தியா சென்னையில் இருக்க சிஷியா கான்வென்ட்ல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. திவ்யா பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா மாதிரியே நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம். இவங்களோட ஸ்கூல் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு 1st பிரைஸ் வாங்கியிருக்காங்க. சூர்ய மகளான தியா நல்ல கிரியேட்டிவாக டிராயிங் வரைவாங்க. விஜய் மகளான திவ்யா ரொம்பவும் சாஃப்டான கேரக்டர். சூர்ய மகளான தியா கொஞ்சம் குறும்பு பண்ணுவாங்க. திவ்யாவுக்கு அவங்க அப்பா விஜயை ரொம்ப பிடிக்குமா. தியாவுக்கு அவங்க அம்மா ஜோதிகாவை தான் ரொம்ப பிடிக்குமா. விஜயோட மகளான திவ்யாவுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ். இவங்க இந்த செஸ் விளையாட்டில் இன்டர்ஸ்கூல் காம்படிஷனில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. தியாவுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் மற்றும் ரன்னிங். இவங்க இந்த ரன்னிங்கில் கலந்துக்கிட்டு நிறைய மெடல் வின் பண்ணியிருக்காங்க. விஜய் மகளான திவ்யா நல்ல பாட்டு பாடுவாங்க. சூர்ய மகளான தியா நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஏஆர் ரஹ்மானுக்கு நடந்த பாராட்டு விழாக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. திவ்யாவுக்கு பிடிச்ச ஃபுட் ஐஸ்கிரீம் நூடுல்ஸ். சூரிய மகளான தியாவுக்கு பிடிச்ச ஃபுட் சப்பாத்தி. விஜய் மகளான திவ்யாவுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சச்சின். சூரிய மகளான தியாவுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் வீரர் தோனி. திவ்யா பார்த்தீங்கன்னா தெரிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. சூரிய மகளான தியா பார்த்தீங்கன்னா ஜோதிகாவோட படமான மகளிர் மட்டும் படத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீன்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.